இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண பண்ண உன் பையனை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்குலாம் அசிங்கமா இல்ல? இதுல எனக்கு என்னடா அசிங்கம் இருக்குது? உன்னை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை என்ன சந்தோஷத்தை கண்டா? உனக்கு அவ பேர்ல ஏகப்பட்ட சந்தேகம், அவளுக்கோ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு மிகப்பெரிய வருத்தம். ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் உருன்னு தானே இருக்கிறீங்க. புரிஞ்ச மாட்டாட்டின்னு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இது வரைக்கும் நடக்கவே இல்லை தானே? கிடையாது வேலையை பாருங்க. வேலை செய்யாம என்ன பேச்சு? இங்க என்ன சத்தம்? இது என்ன ஆபீஸா இல்ல காய்கறி மார்க்கெட்டா? எல்லாரும் உங்க சீட்ல போய் வேலையை பாருங்க. பிரியா, நீ எப்ப வந்த? என்ன பேர் வீட்டுல இருக்கும்? என்ன கொட்டினா சொல்ல மாட்டியா? இல்லங்க, நான் கொட்டல. இவன வேணும் நான் செஞ்சிருப்பா, தெரியாம செஞ்சிருப்பாடா. நீ சும்மா இருமா. நீங்களா இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதுனாலதான் குழுப்பேறி இருக்கு இவளுக்கு. அம்மாவுக்கு ஒண்ணாகல, ஏதாவது ஆயிருந்துச்சு உன்ன. போ, எந்திரிச்சு போ. மயிலு, விரதம் இருக்கிற பொண்ண வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாதுப்பா. அவதான் கொட்டலன்னு சொல்றாள். எனக்கு என்னமோ இது வேற யாரோ பார்த்த வேலை மாதிரி இருக்கு. கையெடு, நாங்க பாத்துக்கிறோம். நீ போ, முதல்ல அதை தொட, வேற யாராவது உணர்ந்துட்டு போறாங்க. நீ எந்திரிமா, கூட்டிட்டு போய் படுக்க வைப்பேன். முதல்ல அதை சீக்கிரம் தொடச்சு. பாத்து எந்திரிமா, நீயாவது கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாமா? இதெல்லாம் நான் பெத்தனே உத்தம புத்தரேன். அவன் வேலமாயுது. உனக்கு விரிச்ச வலையில உன் அத்தக்காரியே விழுந்துட்டாம்மா. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாதுமா. எல்லா உண்மையும் மயில் கிட்ட சொல்லலாமா போறேன். அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இவர் சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு. மாப்பிள்ளன் கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. வாங்க, தாராளமா வந்து கேளுங்க. அப்படியே உங்க தங்கச்சீரை கேட்கறது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா உங்க தங்கச்சி செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்காக என்ன போய் வேணாலும் சொல்லுவா. மாப்ள, பிரியா கிட்ட பேசிக்கலாம். மாப்ள, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கல. சிச்சி, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு வாசப்படியும் மதிக்க மாட்டேன். என்ன ஆளு விடுங்க சாமி. உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல பிரியா. என்னடா சொல்ற? என்னால தானே பிரியா வாழ்க்கையில பிரச்சனை.
என்னால தானே பிரியா சூசைட் வரைக்கும் போனா? நான் அவளை விட்டு போயிட்டதா எல்லாம் சரியாயிருமா? சந்தேகப்படுற புருஷன்கிட்ட அவளை விட்டு போனா அவ வாழ்க்கை நரகமாயிரும். அதுக்கு நீ என்னடா பண்ண போற? அவளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும். அவ வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை மீட்டு தரணும். அதுக்கு நான் இங்கதான் அவ பக்கத்துல தான் இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதுதான் என் முடிவு. என்னால் இந்த ஊரை விட்டும் பிரியாவை விட்டும் வர முடியாது. உங்க ரெண்டு பேருக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லைனா எங்க வேணாலும் போங்க, நான் தடுக்க மாட்டேன். ஆனா என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு போறான்? இது எங்க போய் முடியும்னு தெரியலம்மா. நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு திறமையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சபாஷ். என் மகனை கொன்ன சுஷ்மாவை அடிச்சு விரட்டிட்டு என் பையன் மயிலுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அத்தை, உங்க ஆசை நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்க. சுஷ்மா என்னையோட காலி, மயில் வரட்டும், அதுக்கப்புறம் நடக்கிற கூத்து பாருங்க. ஏ மாப்பிள்ள, மயில் வந்து கேட்டா நான் என்ன சொல்லணும்?